வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற சைட் டிஷ். நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து முள்ளங்கி சட்னி. ஸோ அந்த முள்ளங்கி சட்னி செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் முள்ளங்கி நல்லா தோல் சீவி நல்லா மெலிசு மெலிசாக வெட்டி வச்சுருக்கேன். அப்புறமா காரத்துக்கு வந்து ஒரு 8 காஞ்ச மிளகாய். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா ஒரு 10 மிளகாய் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குறைஞ்சது வந்து ஒரு 8லேருந்து 10 வரைக்கும் நீங்கள் மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு முள்ளங்கிக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் அதுவும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 4 பல் பூண்டு, பெரிய பல் பூண்டு. அப்புறமா ரொம்ப சின்ன துண்டு வந்து புளி. இது வந்து ஆப்ஷனல். இன்கேஸ் உங்களுக்கு புளி வேண்டாம்னா நீங்கள் இது வரைக்குமே போட்டுக்கினா கூட போதும். ஸோ வாங்க, இது எப்படி செய்து அப்புறம் இதோட செய்முறை என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் வந்து 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு பருப்புலாம் நல்லா ஸ்லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம உரித்து வச்சுருக்க 4 பல் பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது, ஸ்லைட்டாக பிங்காக மாறினா போதும். ஸ்லைட்டாக பிங்காக மாறி வச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கியும் காஞ்ச மிளகாய்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க வரமளவை ஆட் பண்ணிக்கலாம். கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சின்ன துண்டு புளி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. முள்ளங்கியில் வந்து நான் ஸ்ட்ராங் ஸ்மெல் இருக்கும், அது நல்லா வதக்கினாதான் அதோட ஸ்மெல் அதோட வாசனம் போகும். ஸோ நல்லா ஒரு லோ ஃப்ளேம் வச்சுருக்கு, நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுவாங்க. முள்ளங்கி வதங்கும் போது அது கூட வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம இதை வந்து 10 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளியும் வந்து நல்லா குழையிற வச்சு நம்ம இதை வதக்கிக்கலாம். நல்லா சாஃப்ட் ஆகிற வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளியும் நல்லா வந்து சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கொஞ்சம் ஆறட்டும் நம்ம விட்டுடலாம். இப்போ ஆறினதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி விடாதீங்க, ஜஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம சட்னி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அதுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாக இருந்தோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரியட்டும். அப்புறம் அது கூட வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வாங்க, இது வந்து நம்ம சட்னி மேலே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டியான முள்ளங்கி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இது முள்ளங்கி டேஸ்ட்டே தெரியாது, யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது. இது வந்து முள்ளங்கியில் தான் சட்னி செஞ்சுருக்காங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்சு கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.